வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழ் சமையலில் ரொம்ப ரொம்ப சத்தான முளைக்கட்டிய பாசிப்பயிறு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 12 மணி நேரம் ஊறியிருக்கு. இப்போ இதில் உள்ள இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம ஒரு துணியில் இதை வச்சிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டேன். இதை நம்ம இந்த துணியில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை துணியில் வச்சுட்டேன். இதை நல்லா கெட்டி வச்சிடலாம். இதை இந்த மாதிரி கெட்டி வச்சுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கெட்டினதுக்கப்புறம் இதை ஜன்னலில் எதுலையாவது கெட்டி வச்சுக்கலாம். இது ஒரு 10 மணி நேரம் இருக்கட்டும். முளைக்கட்டவும் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாசிப்பயிரை முளைக்கட்டி வச்சோம். இது நல்லா முளைக்கட்டி இருக்குது. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், இதை நல்லா அரைச்சி வச்சாச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை, தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி தட்டி தட்டி வடையாக போட்டுடலாம். முளைக்கட்டின இந்த பயிறு வடை ரொம்பவே சத்தானது. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும், அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ளதையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சத்தான முளைக்கட்டிய பாசிப்பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது நல்லா மெதுவாக இருக்குது, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.